நீங்கள் சமையலில் பெரிய கில்லாடியா, சமையலில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லையா அப்படின்னா உங்களுக்கான சவாலாக நாசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு உமன் ஆர்மி. என்ன சவால்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்வெளி வீரர்களுக்கு விண்வெளியில் போகும்பொழுது அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரணும், அதுதான் அந்த சவால். ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வெளியே போகிறதா இருந்தால் நம்ம வீட்டில் புளி சாதம் கட்டி தருவாங்க, அதை வச்சு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனால் இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா நாட்கணக்கில், ஏன் மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் கூட போகும். ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும். எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம ரிட்டர்னும் வர வேண்டியிருக்கும். அவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி தரணும். நீங்கள் சும்மாலாம் ரெடி பண்ணி தர வேணா, உங்கள் சாப்பாடை நாசா செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா $500,000 ப்ரைஸ் அமௌண்ட்டாக தராங்க. இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 3.6 கோடி ரூபாய் நமக்கு தராங்க. நாசா கனடியன் விண்வெளி ஏஜென்சியோட ஜாயின் பண்ணி டீப் ஸ்பேஸ் ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிஷனில் வின் பண்ணால் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3.6 crore வந்து ப்ரைஸ் மணி கிடைக்கும். கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஸ்பேஸ் ஃபுட் ரெடி பண்ண நம்ம நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நார்மலாக நம்ம சமைக்கிற மாரி சமைச்சா இடத்த விட்டு வெளில போகிறதுக்குள்ளே அந்த சாப்பாடு வந்து கெட்டு போயிடும். ஏன்னா இங்கே காலையில் சமைக்கிற சாப்பாடு நைட்டே கெட்டு போயிடுது. ஸ்பேஸ் ஃபுட் எப்படியெல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி மனுஷனுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் அந்த சாப்பாட்டில் இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கணும். நார்மலாக நம்ம ஒருவேளை சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லைனாலே நமக்கு வந்து மனசே தாங்காது. இதில் ஸ்பேஸில் இருக்கவங்க ரொம்ப தனியாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. குறிப்பாக பாதுகாப்பான இருக்கணும். பாதுகாப்பான எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அலர்ஜியும் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கக்கூடாது. சாப்பிட்டோன்னா வயிற்ற கலக்கிறது இல்லை வாந்தி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. லாஸ்ட்டாக நாலாவது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கண்டிஷன், சாப்பாடு 3 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும். ஏன்னா ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் சாப்பாடு கெட்டு போயிடுச்சுன்னா அவங்க ஸ்விக்கிலோ ஜொமேட்டோலோ ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. சாப்பாடு கெட்டு போச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இடத்துல இருக்க என் வீட்டில் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டும் வர முடியாது. ஸோ 3 வருஷத்துக்கு சாப்பாடு வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். நீங்கள் இந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் ரெடியா? அப்படி உங்களுக்கு கண்டிஷன் எல்லாம் ஓகேனா May 28, 2021 நாசா அனௌன்ஸ் பண்ணியிருக்க டீப் ஸ்பேஸ் ஃபுட் சேலஞ்சில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணோன்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்லாம் சமைக்க போகிறீங்க, அந்த ஃபுட்டு வந்து எப்படி சமைக்க போகிறீங்க, அதோட ரெசிபி என்ன, எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு July 30, 2021 நீங்கள் சப்மிட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண பிறகு 3 ரவுண்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 20 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குன்னு 20 பேர் செலக்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு 25,000, ஒவ்வொருத்தருக்கும் $25,000 வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகணும், அதுக்காக வந்து $25,000 கொடுக்குறாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து 10 பேர் செலக்ட் பண்ணுறாங்க, அதாவது 10 டிஷ்ஷு செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா $80,000 கொடுக்குறாங்க. ஃபைனல் ரவுண்டு இதில் வந்து ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து 3.6 crores வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டாக தராங்க. இதெல்லாம் எப்போ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 தான் தருவாங்க. அப்போ தான் நமக்கு யார் அந்த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த நியூஸை நான் கேட்டதும் 2024 3 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்க சாப்பாடு கண்டுபிடிச்சிருவாங்க, ஐயா ஜாலி இனிமேட்டு சமைக்கவே தேவையில்லை, டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கவே தேவையில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி தான் யோசிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னா ஸ்பேஸில் வந்து கிராவிட்டியே இருக்காது, எர்த்தில் வந்து கிராவிட்டி இருக்கும். ஸோ ஸ்பேஸில் கிராவிட்டியே இல்லாமல் இருக்கிறதுக்காக அதுக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடு வந்து நமக்கு செட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.